ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஃப் கம்பெனியால் தயாரிக்கக்கூடிய பாலிராம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சான கொல்லியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூஞ்சான கொல்லி அப்படிங்கிறது ஐடியல் டேங்க் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியல் டேங்க் மிக்ஸ்னால் இது வந்து வளர்ச்சிக்கும் உதவும், பூஞ்சான நோயை கட்டுப்படுத்த உதவும், வெர்சடைல் ஆக்ஷன் கொண்டது. வெர்சடைல் ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூச்சி அதாவது பூஞ்சான கொல்லியாகவும் செயல்படும், இன்னொரு பக்கத்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படும். அதாவது பல்துறை செயல்முறைன்னு சொல்கிறது தான் வெர்சடைல் அப்படிங்கிறது. இது வந்து குருணை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கிசைடு. இந்த ஃபங்கிசைடு பார்த்திங்கன்னா எல்லா கிராப்புக்கும், விவசாயம் பண்ணுற எல்லா கிராப்புக்கும் நம்ம இந்த ஃபங்கிசைடை யூஸ் பண்ணலாம். இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். இது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா பறந்து விரிந்து செயல்படக்கூடியது. பறந்து விரிந்துன்னா பாலிராம் வந்து விவசாயத்தில் என்னென்ன பயிரிடுறோமோ அதில் வரக்கூடிய பூஞ்சான நோய்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்கிறது தான் இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் டிசீஸு. ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா ஒரு கான்டாக்ட் பூஞ்சான கொல்லி. கான்டாக்ட் பூஞ்சான கொல்லி அப்படின்னா நம்ம ஏற்கனவே சிஸ்டமிக் கான்டாக்ட்னு சொல்லுவோம். கான்டாக்ட் அப்படிங்கிறது இலை மேலே பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பயிர் மேலே தெளிக்கிறோம்னா அந்த பயிர் மேலே இலையில் ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிடும். லேயர் மாதிரி படிஞ்சிட்டு என்ன பண்ணோம்னா பூஞ்சானம் உள்ளே நுழையாமல் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ஒரு வேலி மாதிரி இலை மேலே ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிட்டு அது வந்து உள்ளுக்குள்ளே ஃபங்கஸ் அட்டாக் ஆகாமல் பார்த்துக்கும். அதாவது ஒரு வேலி மாதிரி இருக்கும். இது எப்படி நம்ம ஸ்ப்ரே பயிர் மேலே ஒரு ட்ராப் தானே தெளிக்கிறோம், அது எப்படி மேலே வேலி மாதிரி மாறும் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ரே பண்ணோடனே இது வந்து என்ன பண்ணோம்னா இலைகள் மேலே வந்து ஒரு படிஞ்சிரும், அப்படியே மூவ்மெண்ட் ஆகி படிஞ்சிரும். ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இலை மேலே ஒரு துளி படாது, ஒரு 10-15 துளி படும்போது அது எல்லாம் சேர்ந்து ஒரு லேயராக மாறிக்கும். லேயராக மாறிக்கிட்டு உள்ளுக்குள்ளே எந்த விதமான பூஞ்சானத்தையும் வராமல் பார்த்துக்குவோம். ரெண்டாவது இதில் வந்து ஜிங்க் 1-4 அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. சப்ளிமெண்ட்னால் அந்த ஃபங்கி சைடு கூட ஏதோ ஒரு க்ரோத் ரெகுலேட்டர். இதில் ஆட் பண்ணியிருக்க க்ரோத் ரெகுலேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் 1-4. இது எதுக்கு அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்கை பொறுத்தவரையிலையும் பிளான்ட்டுக்கு நல்ல ஹெல்த் கொடுக்கும், நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அதனால தான் பாலிராம் அடித்தோன்னே சில பேர் சொல்லுவாங்க, பாலிராம் அடித்தோன்னே பயிர் வந்து நல்ல பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் இதில் ஆட் பண்ணியிருக்க ஒரு சப்ளிமெண்ட்டு தான். இது வந்து பரந்த அளவிலான நோயை கட்டுப்படுத்தும். பரந்த அளவிலான நோய்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, விவசாயம் செய்யக்கூடிய எல்லா பயிர்களையும் வரக்கூடிய பூஞ்சான நோய், பேசிக்காக வரக்கூடிய பூஞ்சான நோயை கட்டுப்படுத்தும். அதுவும் இல்லாமல் இதில் ஜிங்க்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால பயிர் அதாவது கிராப் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்கிற கிராப் வந்து மோஸ்ட்லி வந்து வேறு பூஞ்சான தாக்குதல் வந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பயிரை நல்லா ஹெல்த்தியாக உதவும். அதே நேரம் பூவும் பூக்கும், அதே சமயம் காயும் காய்க்க செய்யும். இது வந்து எப்படின்னா நார்மல் கான்டாக்டாக செயல்படக்கூடிய ஒரு பூஞ்சான கொல்லி. இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஸ்மால், இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால் சைஸ் பார்ட்டிகல் அப்படிங்கிறது நம்ம சின்ன சின்ன குருணை வடிவில் காப்பி கலரில் இருக்கக்கூடிய டபிள்யூஜி ஃபார்மேஷன். டபிள்யூஜி ஃபார்மேஷன்னா குருணை வடிவில் இருக்கும், அதாவது வீ டபுள் கிரானியூல்ஸ்னு சொல்லுவாங்க. நைஸாக இருக்க குருணை வடிவில் உள்ளக்கூடிய ஒரு இது. இதை நம்ம இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணோடனையும் இந்த ஜிங்கால் பயாலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதிகமாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம், என்சைம ப்ரொடியூஸ் பண்ணுறது, அமினாசி உற்பத்தி பண்ணுறது அதிகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இது இலைகள் மேலே சர்ஃபேஸ் ஒரு லேயர் மேலே படிகிறதுனால நமக்கு வந்து நல்ல ரெக்கவரி கிடைக்கும். அதாவது உள்ளுக்குள்ளே இருக்க பூஞ்சானத்தை வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணும். அதுவும் இல்லாமல் வெளியிலேருந்து அதிகப்படியான பூஞ்சானம் வந்து உள்ளே வராமல் தடுக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, வயலில் வந்து எந்தவித நோயும் இல்லை, நான் முன்னெச்சரிக்கையாக அடிக்கிறேன், பக்கத்து வயலில் இருக்குது வந்துருமோ அப்படிங்கிற ஸ்டேஜில் நாம் இலை வழியாக வரக்கூடிய, இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணும்போது இலை வழியாக உள்ள அட்டாக் பண்ணக்கூடிய பூஞ்சானத்தை வந்து நல்லபடியாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறது தான் இந்த பாலிராமோட வேலை. இது வந்து என்ன பண்ணுன்னா, மேலே ஒரு லேயர் மாதிரி படியுது, அதனால் நாம் வந்து ஒரு படிஞ்சு ஒரு 2-3 நாளில் வந்து இந்த மருந்தோட எஃபெக்ட் போயிடும், திருப்பி பூஞ்சானம் உள்ளே வரும் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து நீண்ட நாட்களுக்கு, நீண்ட நாள்னால் ஒரு 15-20 நாள் வரைக்கும் நல்ல ரெக்கவரி கொடுக்கும். அதே மாதிரி லேசான இந்த நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் இந்த பாலிராமை வந்து நம்ம வயல்களில் ஸ்ப்ரே பண்ணும்போது லேசான தூரலோ இல்லோ இல்லை பனியோ இருக்கும்போது இந்த லேயர் மாதிரி படியுது பார்த்தீங்களா அந்த பாலிராம் பயிர்கள் மேலே, அது டிஸ்டர்ப் ஆகி கரையாமல் இருக்கும்.
நீண்ட நாட்களுக்கு பயிர்களில் தங்கும், அதாவது நல்லா ஒட்டிக்கிட்டு பயிர்களில் நீண்ட நாட்களுக்கு தங்கி ரெக்கவரி கொடுக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க்-1,4. இந்த ஜிங்க்-1,4 வந்து நல்ல க்ரீனிஸ் கொடுக்கும், பயிர்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து குருணை, டபிள்யூஜி குருணை ஃபார்மேட் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரைஞ்சி இப்போ நம்ம தண்ணியில் கரைச்சோன்னே பார்த்தீங்கன்னா வாளியில் இந்த பாலிராம கொட்டி நாம் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடனே கரைஞ்சிரும். இந்த டபிள்யூபி ஃபார்மேட்டுன்னு சொல்லக்கூடிய வீட்டபிள் பவுடர், அதாவது இந்த கார்பன் டாக்ஸி மேங்கோசிப் இந்த மாதிரி கெமிக்கல் பார்த்தீங்கன்னா பவுடராக இருக்கும். நம்ம வாளியில் மிக்ஸ் பண்ணும்போது வாளியில் ஒரு ஸ்டெயின் மாதிரி ஒட்டிக்கும், நிறைய வேஸ்டேஜ் வரும். இந்த பாலிராம் குருணை வடிவில் இருக்கிறதுனால நம்ம வாளியில் இதை கரைக்கும்போது வேஸ்டேஜ் நிறைய இருக்காது. நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஃபுல்லாகவே பயிர் அப்சர்வ் ஆகும். இந்த டேங்கில் ஒட்டுறது, இந்த வாளியில் ஒட்டிக்கிட்டு வேஸ்ட் ஆகிறது, அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. அடுத்தது இதில் வந்து என்னென்ன கிராப்புக்கு வந்து நாம் பாலிராம் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பாலிராமை பொறுத்தவரையிலையும் நாம் வந்து எல்லா கிராப்புக்கும், நாம் என்னென்ன பொருள் விவசாயம் பண்ணுறோம், அதாவது வெஜிடபிள்ஸு, சீரியல்ஸு, எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லக்கூடிய எள்ளு உளுந்து, அதே மாதிரி நெற்பயிர், சோளம், பருத்தி, இது மாதிரி எல்லா வகையான பயிர்களுக்கும் பாலிராம் யூஸ் பண்ணலாம். பாலிராம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணலாம், சிவியர் அதிகமாக இருக்கும்போது யூஸ் பண்ண முடியாது. அதாவது இந்நெல்லை பொறுத்தவரையிலையும் நடவு நட்டு ஒரு 20-25 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணோம்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நிறைய அதாவது இந்த சில பணிகள்னால் ஏற்படக்கூடிய பூஞ்சாணம், இந்த இலை புள்ளி, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரக்கூடிய இலை புள்ளி, கருகள், இதெல்லாம் வராமல் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது அதிகமாக இதுக்குன்னு ஒரு சில பயிர்களுக்கு பேட்டர்ன் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பொட்டாட்டோ உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கில் வந்து இயர்லியர் ஸ்டேஜில் வரக்கூடிய அந்த பிளைட்டுன்னு சொல்லுவாங்க, இயர்லியர் பிளைட்டு, கிழங்கு அழுகல், இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலக்கடலையில் வரக்கூடிய டிக்கா நோயின்னு சொல்லுவாங்க, அதாவது இலைகள்லாம் வந்து மரக்கலரில் மாறிக்கும், துரு நோயின்னு சொல்லுவாங்க. இலைகள் பார்த்தீங்கன்னா இலைகள் ஃபுல்லாக கருப்பு கருப்பு புள்ளியாக இருக்கும், இந்த துரு நோய் வராமல் வந்து நல்லபடியாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது எதில் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா கிரவுண்ட் நட்டில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 400 கிராம் யூஸ் பண்ணால் ரிசல்ட் பெட்டராக இருக்கும். அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய கிராப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு. கிரேப்ஸில் வந்து சாம்பல் நோயின்னு சொல்லுவாங்க, அந்த டவுன் மிடியூன்னு சொல்லக்கூடிய சாம்பல் நோய். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் மேலே ஒரு ஒயிட் கலரில் சாம்பல் படிஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து லைட்டாக இலைகள் மேலே படியக்கூடிய ஒரு நோய் தான். இதுக்கு நம்ம கான்டாக்ட் ஃபங்கிசைடுன்னு சொல்லக்கூடிய பாலிராமை நாம் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏக்கருக்கு வந்து நம்ம கிரேப்ஸில் வந்து 400 ml வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து கிரேப்ஸில் மட்டும் கிடையாது, பவுடர் மிடியுங்கிறது வந்து காமனாக எல்லாத்துலேயும் வரக்கூடிய ஒரு பூஞ்சான நோய். இது வந்து எல்லா கிராப்லையும் யூஸ் பண்ணலாம், இது என்னென்ன பயிர்கள் இருக்கோ அது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம காமனாக பார்க்கக்கூடிய நெற்பயிர். நெற்பயிரில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரக்கூடிய ப்ரௌன் ஸ்பாட், அதாவது நடவு நட்டு இந்த ஜனவரி, அதாவது டிசம்பர் ஜனவரியில் அதிக பனியில் வரக்கூடிய ப்ரௌன் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, செம்புள்ளி, அந்த செம்புள்ளிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதாவது ரொம்ப சிவியரானோடனே ஸ்ப்ரே பண்ணுறதை விட கம்மியான அளவு இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணால் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா ப்ரௌன் ஸ்பாட், அடுத்தது பிளாஸ்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும், மோசமான நோய். அந்த பிளாஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ண முடியும், சிவியராக வந்ததுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணால் ரெக்கவர் கம்மியாக தான் இருக்கும். ஜிங்க் இதில் அதிகமாக இருக்கிறதுனால ஜிங்க் நெல் பயிருக்கு நிறைய ஜிங்க் தேவைப்படும். இந்த பாலிராமெலாம் ஆல்ரெடி ஜிங்க் இருக்கிறதுனால நம்ம பாலிராம நெற்பயிர் மேலே ஸ்ப்ரே பண்ணோடனே நெல் நல்லா க்ரீனிஸ் ஆகும், அதே சமயம் தூறு கட்டும். விவசாயிகள் எல்லாத்துக்கும் நெற்பயிரில் வந்து பாலிராம் யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும், அதே சமயம் நல்ல க்ரீனிஸ் கிடைக்குங்கிறது தெரியும். நெற்பயிருக்கு வந்து ஏக்கருக்கு வந்து 200-400 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பாதிப்பு இல்லை, நான் வந்து முன்கூட்டியே ஸ்ப்ரே பண்ணுறேன்னா 200 கிராம் ஸ்ப்ரே பண்ணலாம், பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னா 400 கிராம் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். இது கம்பெனி ரெக்கமெண்டட் கிடையாது, கம்பெனி ரெக்கமெண்டட் வந்து 400 கிராம் சொல்லியிருப்பாங்க, கம்மியான அளவு ஸ்ப்ரே பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பாலிராமை பொறுத்தவரையிலையும் ஒரு 4 இதுக்கு வந்து பேட்டன் இருக்கும். ஒன்று வந்து பொட்டாட்டோ, டொமேட்டோ, அதாவது தக்காளி, உருளைக்கிழங்குக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேடியில் யூஸ் பண்ணலாம், திராட்சைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ரெக்கமெண்டடு. ஆனால் இது அப்படி கிடையாது, நீங்கள் வந்து இந்த நோய்கள், அதாவது நெற்பயிரில் வரக்கூடிய பிளாஸ்ட்டு, அது நெல்லுக்கு உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா இயர்லியஸாக வரக்கூடிய காய்களில், அதாவது தக்காளி, இது மாதிரி பழ வகைகளில் வரக்கூடிய அழுகல் நோய்,
கிழங்குகள்னு பார்த்தோன்னா உருளைக்கிழங்கு மட்டும் கிடையாது, எந்தெந்த கிழங்குகள் அழுகல் நோய் வருதோ அந்த கிழங்குகள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். காமனாக வரக்கூடிய ஃபங்கல் டிசீஸ் எல்லாத்துக்குமே இந்த பாலிராம் யூஸ் பண்ணலாம். பாலிராம் பிஎஸ்எஃப்ல தயாரிக்கக்கூடிய ஒரு பெட்டர் மருந்து, டபிள்யூஜி ஃபார்மெட்டில் கிடைக்கக்கூடியது. இப்போ நம்ம பாலிராம் பற்றி இந்த வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா ஸ்டேஜ்லேயும் இந்த பாலிராமை கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. சில ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு மாங்கோசிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு ஃபங்கிசைட் இருக்குது. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம பாலிராம் யூஸ் பண்ணலாம். இதுவே அந்த டிசீஸ் வந்து சிவியர் ஆகும்போது நம்ம பாலிராம் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடணும். அதாவது சிஸ்டமிக்கு கான்டாக்ட் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய ஃபங்கிசைடு போயிடணும், இல்லை சிஸ்டமிக் மட்டும் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய ஃபங்கிசைடு போயிடணும். இது மாதிரி கெமிக்கலை அதாவது இந்த ஃபங்கிசைடை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது ரெக்கவரி நிறையா கிடைக்கும். ஒரே மாதிரியான ஃபங்கிசைடை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணோம்னா ஒரு சில ஃபங்கஸ்லேருந்து மட்டும்தான் ரெக்கவரி கிடைக்கும். நிறையா ரெண்டாவது கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஒரு சில ஃபங்கஸ் மட்டும் ரெக்கவரி கிடச்சிதுன்னா அடுத்த ஃபங்கஸோட அஃபெக்ட் அதிகமாகும், அப்போ வந்து நமக்கு ஈல்டு பாதிக்கப்படும். இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்டமைக்கு தேங்க்ஸு. ரெண்டாவது இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த டவுட்டுக்கு உண்டான ரிசல்ட்டை நான் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் ஒன்லி பிஎஸ்எஃப் பாலிராம் அப்படிங்கிறது, பாலிராம் அப்படிங்கிறது பிஎஸ்எஃப்பில் தயாரிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கம்பெனிலையும் கிடைக்காது. பாலிராம்ங்கிறது ப்ராடக்டோட நேமு, ரெண்டாவது கெமிக்கல் ரேமு பாலிராம் 75% டபிள்யூபி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் கிடைக்குது, டபிள்யூஜியில். இது பார்த்தீங்கன்னா பிஏஎஸ்எஃப்பில் தயாரிக்கக்கூடிய பாலிராம் ஒன்லி பிஏஎஸ்எஃப் கம்பெனியில் மட்டும்தான் கிடைக்குது, வேறு எந்த கம்பெனிலையும் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பிஏஎஸ்எஃப் கம்பெனியில் தயாரிக்கக்கூடியது வந்து நிறைய பூஞ்சானக்கொல்லி வந்து தயாரிக்கிறாங்க. அந்த பூஞ்சானக்கொல்லி பிஏஎஸ்எஃப் கம்பெனியில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு கம்பெனியில் கிடைக்காது. ஆனால் சில பொருட்கள் பார்த்திங்கன்னா வேறு சில கம்பெனி தயாரிக்கக்கூடிய ஃபங்கிசைட்லாம் எல்லா கம்பெனிலையும் கிடைக்கும், ஆனால் பிஎஸ்எஃப்பில் தயாரிக்கக்கூடிய பாலிராம் பிஎஸ்எஃப் கம்பெனியில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எந்த கம்பெனிலையும் இதுவரையும் எங்களுக்கு தெரிஞ்சு கிடைச்சதா இல்லை. இது ஒரு நல்ல பூஞ்சான கொல்லி, யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். தேங்க்ஸ்.